யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் திரு எஸ் கார்த்திகராஜன், காயத்ரி ஜோதிடம். உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த பதிவு பார்த்தீங்கன்னா குருவும் சனி பற்றியான பதிவு. நீண்ட ஆராய்ச்சி கொண்டு சில விஷயங்களை நாம் வந்து வெளியிட வேண்டியது இருக்குது. ஒரு நீண்ட காலமான இந்த இடைவெளி பின்பு நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மன்னிக்கவும், நான் எடுத்துக்கொண்ட இந்த நீண்ட காலம் மிகவும் அதிகம்தான். ஆனால் இதில் செய்திருக்கிற அந்த ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகம் கற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஜோஷியத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் ஒரே கட்டத்தில் சில பாகைக்குள் 8 பாகைக்குள் இணைப்பட்டிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிறத வந்து நம்புகிறேன். நான் குருவும் சனி, குரு பார்த்தால் கோடி நண்பன், புத்திரக்காரகன், வெல்த், ப்ராப்பர்ட்டி, திருமணத்துக்கு அதிபதி. குருபலன்றதான் திருமணம் நடக்கும் என்பது வந்து எல்லோருக்கும் தெரியும். இப்படி குரு என்பது ஒரு ராஜகிரகங்கள். சனி பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராஜகிரகம். இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இணைவு பெற்றிருந்தால் அதுக்கு என்ன பலன்? ஸோ முதலில் பார்க்க வேண்டியது என்ன? இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஜோசியர்கிட்ட போயிருப்பீங்க. இது ரெண்டும் இணைவு பெற்றிருந்தால் நீங்களே சொல்லுங்கள், குரு திசை முதல்ல வருது, அப்புறம் சனி திசை வருது, எந்த திசை நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக குரு திசை நல்லா இருக்கும்ன்றிருப்பாங்க. பொதுவாக வந்து 4 லக்னமாக இருக்குன்னு வச்சுங்க. மீன லக்னம், கடக லக்னம், விச்சிக லக்னம், தனுஷ் லக்னம், இல்லை சிம்ம லக்னம் கூட வைங்க. சிம்ம லக்னத்தை கூட அதனால் சூப்பர் தான். இந்த லக்னத்துக்கெல்லாம் குரு வந்து நன்மை தான் செய்யும் என்பது பொதுவான கருத்து. நம்ம எல்லோரும் வந்து சில விஷயங்களை ஜாதகத்தில் வந்து முரண்பாடான விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, எதையுமே நம்ம வந்து இதில் வந்து முடிவுக்கு வர முடியாது. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் ஜாதகம் ஜோஷியம் வந்து அப்படின்னா இதில் முடிவுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்வி, அதையும் தாண்டி ஞானம், அதையும் தாண்டி அனுபவம், மூணும் வந்து இருந்தால் தான் இதுக்கான விடை கிடைக்கும். என்னிடம் ஒரு கிளைண்ட்டு ஒரு 10 ஆண்டு காலமாக என்னிடம் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உதாரணமாக எடுத்து தான் நான் இப்போ இந்த குருவும் சனியை நினைவு பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. 3/6/1981 பிறந்த 5:45 PM நாமக்கல்ல. இவர் வந்து விருச்சிக லக்னத்தில் ஜனனமாக இருக்கார். பரணாமத்தில் குருவும் சனியும் லக்னாதிபதி 7 செவ்வாய் சூரியனோட நினைவுபட்டிருக்கு. 8 இடத்துல புதன் சுக்கரன் சந்திரன் மிதுன ராசி, 3 இடத்துல கேது, 9 இடத்துல ராகு. இவருக்கு வந்து குரு திசை வந்து நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வந்து இவர் வந்து எல்லோரிடம் ஜாதகத்தை காமித்தார். அப்பொழுது நான் சொல்லிக்கொண்டு வருவது என்னவென்றால், குரு திசையை வந்து கண்டிப்பாக உங்களை வந்து கடனாளி ஆக்கும், குரு திசை வந்து நன்மை செய்யாது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் முழுசாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன் நன்மை செய்யாதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போது இவர் வந்து நம்பலை. இவர் வந்து குரு திசைனாலே அது விருச்சிக லக்னத்துக்கு 2-5 வாக்கு ஸ்தானாதிபதி, தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி, கீர்த்தி அதிபதி, புகழுக்கு அதிபதி, புத்திரக்காரகன், ஷேர் மார்க்கெட்டு எல்லாமே 5 இடங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம், பாக்கியத்துக்கு ஒரு கேந்திரம், 2 லக்னம் கூட சொல்லலாம். அவருக்கு அதிபதி 11 இடத்துல குரு உட்கார்ந்து தன் வீட்டை 5 இடத்தை பார்க்கும்போது 5 இடம் ஆட்சி பெறுது. பூர்வஸ்தானத்தில் தான் இவர், பூர்வீகத்தில் தான் இருக்கணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் இவர் பூர்வீகத்தில் இல்லை, இவர் ஒரு பூர்வீக திருச்சி, ஆனால் இவர் வந்து திருப்பூரில். அப்போது இவர் வந்து இந்த 16 ஆண்டு காலமாக இந்த குரு திசையில் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பூர்வீகத்தில் தானே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தை வந்து கணிக்கிறவர் அனைத்து ஜோதிடரும் இதை தான் சொல்லியிருக்காங்க. நான் இவரிடம் சொல்லுவது என்ன அப்படின்னா, குரு திசை கண்டிப்பாக உங்களை வந்து முதலாளி ஆக்காது. குரு திசையை உங்களை வேலைக்காரனாக தான் வச்சுருக்கோம், கடனாளியாக கூட ஆக்கக்கூடும். பூர்வ புண்ணியம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். பூர்வ புண்ணியத்துக்கு நீங்கள் போக முடியாது, புத்திரபாகியம் இல்லை திருமணம் பண்ணாது அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் இவர்கிட்ட இவர் போய் அப்ரோச் பண்ண அத்தனை ஜோதிடர்களும், இல்லை நீங்கள் குரு திசை முடியறதுக்குள்ள உங்களுக்கு திருமணம் ஆகிடும், புத்திரபாகியம் கிடைச்சிடும், பூர்வீகத்தில் செட்டில் ஆகிடும். நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, சனி திசையில் தான் செட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இவருக்கு என்னாச்சுன்னா, சனி திசை ஆரம்பித்தோன்னே இவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் சொந்த தொழில் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கான
வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன், பாருங்கள். சொந்த தொழில் ஒரு 6 பேர் 7 பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து இவர் வந்து சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டாரு. பூர்வீகத்தில் செட்டில் ஆகிட்டாரு. முதல்ல பொண்ணு, ரெண்டாவது பையன். சனி திசையில் இந்த சனியும் குருவும் ஒரே நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தில் 4ஆம் பாகத்தில் வந்து உட்காந்துருக்கு. ஒரு 3 டிகிரி இடைவெளியில் உட்காந்துருக்குதுங்க. சரி, இப்போ நம்ம வந்து குரு சனி இணையை பற்றி பேசுவோம். பொதுவாகவே ஜோதிடம் என்பதே ஒரு ஒளியை பற்றி பேசுவது தான். ஜோதி என்றாலே ஒளி, ஜோதிடம் வந்து ஒளியை பற்றி நம்ம பேசுகிறோம். குருவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளி ஜாஸ்தி அதிகமாக இருக்கும், ஒளியின் வலிவு ஒளியுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சனி என்பது ஒரு இருட்டு கிரகம். அப்போது குருவோட சேர்ந்திருக்க ஒரு சனி கிரகம் இணைப்படும் போது குருவுடைய அனைத்து ஒளிகளையும் இழுத்துக்கொள்ளும். குருவுடைய சுபிக்ஷத்தன்மை, ஆஸ்பிஷியஸ்னஸை வந்து சனி இழுத்துக்கொள்ளும். இங்கே என்ன ஆகும்னா, குரு வேலையை சனி பார்க்கும், சனி வேலையில் பாதி குரு பார்த்துரும். ஏன்னா குரு வந்து வலுவை இழக்கிறார். குரு வர்க்கோத்தமாக இருக்கிற நவம்சத்தில் குரு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, குரு புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் குரு திசையில் அவர் மிகவும் பெரிய கடனாளியாக ஆனார், பூர்வீகத்துக்கு தள்ளப்பட்டார். ஆனால் சனி திசை அவர் முதலாளியாக இருந்துச்சு. விருச்சிக லக்னத்துக்கு சனி என்பவன் 3 குடையவன், 4 குடையவன். விருச்சிக லக்னங்கிறது ஸ்திரலகம். ஸ்திரலகம் 3 குடையவனும் 8 குடையவனும் மார்க்காதிபதியாக வராங்க. அதாவது இயற்கையிலேயே அசுபர்கள், செவ்வாவும் சனி மிகப்பெரிய எதிரிகள். ஆனால் இந்த திசையில் அவருக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள், பிற்காலத்தில் பார்த்துக்கலாம், இந்த நன்மை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்பொழுது வந்து அவருக்கு சனி திசை சனி புத்தியில் சந்திரன் அந்திரன் வந்துட்டு இருக்குங்க. உழைப்பு இருக்கு, முதலாளி ஆகிட்டார், நல்ல முறையில் போய் கொண்டிருக்கிறார், நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, நல்ல பேரும் புகழும் பஞ்சமஸ்தானத்தில் பேரும் புகழோடு இருக்கிறார். ஆனால் குரு திசையில் கடைசி நேரத்தில் நோகைப்பட்டு ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கடன் அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஒரு தொழில் இயக்கி கொண்டு இருக்கிறார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை வந்து நம்ம எப்போவுமே ஜோதிடம் என்பது வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு ஆராய்ச்சி, ஒரு அதை ஆராய்ச்சி மேற்கொள்ளாமல் அனுபவத்தில் கொண்டு வராமல் கண்டிப்பாக ஜோதிடம் பார்ப்பது வந்து தவறாக போய்விடும். குரு திசை இந்த வெற்றியில் இருந்து 2 கஞ்சிக்குடையன் லக்ன சுபர் அவர் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக குரு திசை 11 வருஷம் கொடுத்துருக்கணுங்கிறதான் எல்லாருடைய கருத்து. ஆனால் அது முரண்பாடாக நான் சொல்வது என்னவென்றால், லக்னத்தையே சனி 3 குடைய மார்க்காதிபதி சனி பார்க்கிறார், லக்னத்தை 5ஆம் இடத்து சனி பார்க்கிறார். சனி திசையில் தான் அவர் பூர்வீகத்தில் அவங்க அம்மாவோட உட்கார்ந்துருக்கிறார். அங்கே விவசாயம் பண்ணுறார், விவசாயத்திலேயே சனி என்கிற அந்த விவசாயமும் அவருக்கு வந்து ஆதாயமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல குரு வலிமையாக இருக்காரு, ஆனால் குருவால் தன்னுடைய திசையில் முழுமையாக இயங்க முடியவில்லை. ஏனென்றால் குருவுடைய முழுமையான ஒளியை சனி எடுத்துக்கொள்ளது. இதே வந்து குருவோட சனி செவ்வாறாக கேது இணைவு பெற்றிருந்தால் குரு திசை மிகவும் மோசமாக, மிகவும் கொடுமையாக இருந்து கொண்டிருக்கும். சனியோட வேலையை அத்தனையும் செஞ்சுக்கும். எப்பவும் ஒரு சுபகிரகத்தோட ஒரு அசுப கிரகம் உட்காரும் பொழுது அசுபத்தன்மை குறைத்து சுபத்தன்மையை அதிகப்படுத்திக்கும். அந்த சுபகிரகங்கள் தன்னுடைய தன்மையை இழந்து தன்னுடைய திசையில் கொடுக்க வேண்டிய பலன்கள், ஆதிபத்திய பலன்களும் காரகர்த்துவ பலனும் கொடுக்காது. அதுக்கு மாறாக தன்னுடைய இணைவு பெற்றிருக்க அந்த கிரகங்கள், அந்த சனி என்பவன் வலிமையாய் சனி வந்து குரு ஒளியலை செய்வார். அப்போ சனி வந்து புத்திரக்காரகமும் நல்ல தொழில், இந்த லக்னத்துக்கு வந்து 3க்கு 4 குறைய மார்க்காதிபதி, லக்ன அசுபர், லக்ன பாவி, செவ்வாய்க்கு நேர்பாவி, இந்த மாதிரியெல்லாம் இருந்து தான் இந்த ஒரு சூழ்நிலையில் சனி திசை வந்து ஒரு குருவோடைய வேலை செஞ்சுருக்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு இது உதாரணமாக நான் சொல்கிறேன். நான் வந்து ஜோதிடர் பழகுபவர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் தான், ஜோதிடர் கற்றுப்பவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் இது தான். ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஆராய்ச்சி மேற்கொண்டால் மட்டுமே ஜோதிடம் வெற்றியாகும். ஜோதிடத்தில் ரகசியத்தை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். மேலோட்டமாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் கை கொள்ளாது. இதுக்கு தேடல் வேணும். இரண்டும் சனி, சனி இன்னொன்று சொல்லப்படும், சனி வந்து சூரியனோட சாரம் இருக்கு. சனி வந்து லக்ன அசுபர், சனிக்கு வந்து சூரியன் வந்து மிகப்பெரிய பாவி, அவர் லக்னத்துக்கு 7ல உட்காந்துருக்காரு.
அப்போது அந்த சனி செயல்படவே கூடாது இந்த இடத்துல. ஆனால் சனி நல்லா செயல்பட்டு சனி வந்து குருவோடைய வேலையை சனி செய்கிறார். குரு இருந்து என்ன வேலை செய்யணுமோ அது சனி செய்கிறார். சரிங்க, இதே உதாரணம் இப்போ மகரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இணைவு மகரத்தில் என்ன ஆயிடுறது, குரு நீச்சமாயிடுறாரு, சனி ஆட்சியாயிரு, விருச்சி கலக்கணும்னு வைங்க. இப்போ என்ன ஆகும், குரு திசை நல்லா இருக்கும், சனி திசை நல்லா இருக்குமா? சற்று சிந்திக்கணும், எல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் சிந்திக்காமல் நீங்கள் சொல்ல முடியாது. குருவும் சரியிருக்காது, சனி ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ இதே எடுத்துக்கங்க, கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரு உச்சமாயிடுறாரு, சனி அந்த இடத்துல இருக்காரு. அப்போ என்ன ஆகணும், குரு திசை நல்லா இருக்கும், சனி திசை நல்லா இருக்குமா? குரு திசை நன்மை செய்யும், சனி திசை அதிகமாக நன்மை செய்யும். இப்போ வந்து இதே உச்சி கலக்கணத்துக்கு துலாத்தில் இருக்காருன்னு வைங்க. குருவும் சனியும் என்ன ஆகும், குரு திசை நன்மை பயக்காது, ஏன்னா சனி விடாது. சனி அங்கே வலிமையாயிடுறாரு. சனி எங்கெல்லாம் இந்த லக்னத்துக்கு வலிமையாயிடுறாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக நன்மை செய்ய விடாது. அப்போது இங்கே வந்து குரு வலிமையாக இருக்கார், சனி வலிமை இல்லாமல் இருக்கார். ஆனால் சனி திசை கொடுக்குறார், குரு திசை கொடுக்க முடியல. ஏன்னா சனி குருவோடைய வலிமை அத்தனையுமே சனி பயன்படுத்திக்கிறார். குருவும் சனியும் நின்ற வீட்டுக்குரிய புதன் மிதுனத்தில் ஆச்சு. குரு வர்க்கோத்தமாக இருக்கார், நவாம்சத்தில் குரு மீனத்தில் வர்க்கோத்தமாக இருக்கார். குரு பார்க்குற ஐந்தாம் இடத்தார். ஆனால் குரு வலிமையாக இருந்து சனி சம வலிமையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து குருவோடையது பார்க்கணும். அப்போ வந்து நம்மளுடைய லக்னம் பாகைகள், அது பாகைகள் சனியும் குருவும் இணைவுப்பட்ட பாகைகள், எட்டு பாகைக்குள் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம இணைவுன்னு சொல்ல முடியும். 13 பாகைக்கு மேலே போனால் அது இணைவு கிடையாது. பாகைகள் இணைவு பெற்றிருக்கணும், லக்னத்துக்கு அது என்னவாக இருக்கணும்னு பார்க்கணும், திசைகள் என்ன திசைன்னு பார்க்கணும், என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும், நவாம்சத்தை பார்க்கணும், சத்பலத்தை பார்க்கணும், கோச்சாரத்தை பார்க்கணும், அதோட இணையோட சூட்சம் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த சூட்சமும் அந்த ஞானத்தில் தான் வரணும், அனுபவத்தில் கற்றுக்கொள்ளலாம். இவருடைய முழு விவரங்களையும் நான் வந்து இந்த வீடியோத்தில் இணைத்துள்ளேன், பாருங்கள். ஜோதிட ஆர்வலர்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் மேலும் நான் ராகுக்கேதுக்கான பயிற்சி பலன் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீண்ட ஆராய்ச்சிக்கு பின்பு தான் உங்களிடம் சந்திக்கிறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அவரோட டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி இந்த ஜாதகத்தை பற்றி பேசியிருப்பார். அவருடைய வாழ்க்கையை வரலாறு பற்றி பேசியிருக்காரு, அவர் வாழ்க்கை மாற்றத்தை பற்றி பேசியிருக்காரு. அதையும் பார்த்து இந்த வீடியோவும் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நன்றி, மீண்டும் வணக்கம்.